ரஷ்ய தலைநகர் முஸ்கோவில் ஆமி டூ தௌசண்ட் செவன்டீன் என்ற தலைப்பில் சர்வதேச ஆயுத கண்காட்சி நேற்று முன்தினம் இருபத்தி ரெண்டாம் திகதி ஆரம்பமாகியுள்ளது அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இராணுவம் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பறைசாற்றும் இராணுவ பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான சர்வதேச மாநாடு என்ற துணிப்பொருளில் இம்முறை நடைபெறும் இந்த ஆமி டூ தௌசண்ட் செவன்டீன் சர்வதேச ஆயுத கண்காட்சி நாளை மறுதினம் சனிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது இதில் அதிநவீன ஆயுத தளபாடங்களை உற்பத்தி செய்யும் பல நிறுவனங்கள் கலந்து கொண்டு அவற்றினால் தயாரிக்கப்படும் அதிநவீன யுத்த தாங்கிகள் கனரக ஆயுதங்கள் யுத்த விமானங்கள் போர்க்கப்பல்கள் உட்பட பல ஆயுத தளபாடங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா அரசின் சார்பில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கபில வைத்திய ரத்ன தலைமையில் சென்றுள்ள குழுவில் ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட முப்படைகளின் உயர்நிலை அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆயுத கண்காட்சியில் கலந்து கொள்ள கிடைத்தது தனக்கு கிடைத்த பாக்கியம் என்று தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அதிநவீன ஆயுதங்கள் தொடர்பான அறிவையும் சர்வதேச ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கபில வைத்தியரட்ன தலைமையிலான ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளின் உயர்நிலை அதிகாரிகள் குழு இன்றைய தினம் ரஷ்ய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் அஃபோமின் தலைமையிலான ரஷ்ய இராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது இந்த சந்திப்பை அடுத்து ரஷ்ய அரச ஊடகமான ஸ்புட்னிக்கு வழங்கிய சபையில் ரஷ்யாவிடமிருந்து யுத்தக்கப்பல்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் அதேவேளை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்புகளையும் ராணுவ தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக ரஷ்ய பிரதி பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலும் தெரிவித்துள்ளது இதேவேளை இன்றைய தினம் கண்டிக்குச் சென்று சிங்கள பௌத்த மக்களின் மத தலைவர்களான அஸ்கிரி மல்பத்து பீடங்களின் மகாநாயக தீரர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா இராணுவம் உட்பட முப்படைகளின் பிரதானியான அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரட்ன நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று அடித்து கூறியிருந்தார் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் எந்தவொரு சம்பவங்களும் நிகழவில்லை என்று தெரிவித்த நிலையிலேயே ரஷ்யாவிடமிருந்து புதிதாக போர்க் கப்பல்களை கொள்வனவு செய்வது குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்